ஒரு சின்ன தகவல் கொடுக்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பயிர் இருக்க போறோம், அந்த பயிர் இருப்ப அந்த நாத்துகள் எப்படி பரிமாற்றம் பண்ணணும், எத்தனை என்ன செய்யணும், உரம் எப்படி பாசணும், தண்ணி எப்படி பாசணும், அந்த விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு வெங்காயத்தை எடுத்துக்குவோம். ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு வெங்காயம் நம்ம தேவைப்படும், கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ 1500 கிலோ வெங்காயம் தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன முறையில நம்ம அந்த பயிரிடணும் அப்படின்றத பார்ப்போம். இப்ப ஆரம்பத்துல வெங்காயத்தை பயிரிடுறதுக்கு ஒரு ஹெக்டருக்கு நம்ம செய்ய வேண்டியது 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து, இதை வந்து அடி உரமா அதோட சேர்த்து நம்மளுடைய சாயல் கழுத்து ஒரு பாக்கெட், ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் வீதம் சாயல் கழுத்த நம்ம வந்து மண்ணுல, அதாவது 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து, இந்த மூணையும் சேர்த்து அதோட நம்ம சாயல் கழுத்து ஒரு பாக்கெட் ஒன்னா அந்த பாக்கெட்டை சேர்த்து கலந்து, அதாவது எல்லாம் வந்து ரெண்டு பக்கம் வரப்புலையும் இது பண்ணி நடணும், பாய்ச்சி விடணும், எல்லா பக்கம் உரம் விட்டுட்டு அதுக்கு மேல வெங்காயத்தை வச்சுதான் நம்ம தண்ணி வச்சோம். எத்தனை நாள் கழிச்சு தான் வெங்காயம், அதுக்கு பிறகு வெங்காயத்தை நட்டு அதுல இருந்து 3 நாள் கழிச்சு உயிர் தண்ணி விடணும், அதுக்கு பிறகு 7 நாள் முதல் 10 நாள்ல 2வது தண்ணி பாய்ச்சணும். இப்படிதான் தண்ணி பாய்ச்சி அந்த விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆரம்பத்துல நம்மளுடைய சாயல் கழுத்தை உள்ள பயன்படுத்துறப்ப அந்த மண்ணுடைய தன்மைகள், மண்ணுக்குள்ள இருக்க நுண்ணுயிர்களுக்கு ஒரு உணவு அளிக்கிறதுனால அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அப்ப அந்த வெங்காயத்துக்கு தேவையான அந்த லூஸ்னஸ் கிடைக்கும், அந்த மண்ணுல அந்த பொது பொதுப்பு தன்மை அதிகமாகறப்ப அந்த வெங்காயம் நம்ம ஒரு இடுக்கு வைக்கிறப்ப சல்லி வேர்கள் அதிகமாக உருவாக்கி அதிகமான வெங்காயத்தை கொடுக்கறதுக்கான வேலையை இது செய்யும். இது வந்து இது அது போக இந்த வெங்காயம் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 நாள், 10 நாள், 20 நாள் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் மாறுபடும். இப்ப வந்து இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமா வந்து ஆகஸ்ட் ஜூலை மாசங்கள்லாம் வந்து என்ன நடக்கும், ஜூலை இருந்து ஆகஸ்ட் மாசங்கள்ல என்ன நடக்கும், அதிகமான நோய், இந்த கோழி காய்ச்சிக்கு கீழ்த்தண்டு அழுகல் நோய், திருகல் நோய், ஒரு சில வெண்புள்ளி இதெல்லாம் உருவாகும். இதுக்கு நம்ம கட்டுப்படுறதுக்கு என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லை, டைகோடெரா விரிமி, டைகோடெரா விரிமின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது 1 லிட்டருக்கு 20 கிராம், 5 லிட்டர் கோமியம், மாட்டு கோமியம், அது போக அதுவோட சேர்த்து 5 கிலோ சாணம், அதுவோட நம்மளுடைய டிபைண்ட் 1 லிட்டருக்கு 2 கிராம் நம்ம டிபைண்டு கண்டிப்பா இதை எல்லாம் கலந்து அந்த செடி மேல மேலையும் மேலையும் அடிச்சு விட்டோம்னாங்க. இந்த செடி அப்படிப்பட்ட நோய்கள், வைரஸ் தகவல், இலை அழுகல், அதாவது இது இதனால என்ன ஆகுனா அந்த வெங்காயமானது மேல் பாகம் வந்து பெருத்தும் கீழ்பாக அப்படியே வந்து சிறுத்தாயி மேல் பாகம் உள்ளியாகி கீழ்பாகம் சிறுத்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை இருக்கும், முழுமையான வெங்காயம் கிடைக்குது. அதுல இருந்து இதை காலி பண்ணலாம். இது எப்போ பயன்படுத்து, காலையிலையும் மாலையிலையும் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு முறை மாலையில கூட நீங்க அடிச்சு வரலாம், 15 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு 2 தடவை நீங்க அடிச்சுட்டு வந்தீங்களாவே அந்த வெங்காயம் நமக்கு தெளிவான முறையில கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நோய் உருவாகும், திருநெல் நோய் உள்ளே வெளில இது மாதிரி வெளியில் மஞ்சள் நிலையில வந்து ஒரு புள்ளி புள்ளியா இருக்கும் தாள் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வந்து இது ஒரு சார்ட்டு. அப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒன்னா விதை நட்ட 1 நம்பர் பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாயல் கழுத்து போட்டு விதையை நடுறோம், அதுல இருந்து 15 நாள் கழிச்சு நம்ம 1 நம்பர் ஸ்டெப்பு 1 நம்பரை எடுத்து மண்ணின் மேல தூவி விட்டு நடணும். அதுக்கடுத்து 2 நம்பர் சார் சொன்ன மாதிரி 2 நம்பர், அதுல இருந்து 10 நாள் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் 45 நாளுக்குள்ள இங்க இருந்து 15 நாள் செடி எப்படி மேல இருந்துச்சுன்னா அந்த 15 நாள் கழிச்சு நம்ம சாயல்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, சாயல்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுல மண்ணோட தன்மையை மாத்தி கொடுத்து மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பொது தன்மையை அதிகப்படுத்தினா ரிசல்ட் எடுத்ததுனால சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஈல்டு நிறைய இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம கதை செஞ்சு வேணும், 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், அதை ஈஸ்வரன் சொன்ன மாதிரி டேட்டு தந்து 10 நாளைக்கு ஒரு 10 நாளை அதை பயன்படுத்தியே வரணும். அப்ப 40 நாள் கழிச்சுதான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும். அப்ப டிபைண்டு பயன்படுத்தணும். அப்ப அந்த டிபைண்டு பயன்படுத்துறதுனால என்னன்னா, அதிகமான வெயில், அதிகமான பயில், பனி, இப்ப உதாவது காத்து, இந்த பிரச்சனைகள் வர்றப்ப அதை வந்து ஸ்டெயின் பண்றதுக்கு அந்த டிபைண்ட் நமக்கு பயன்படுது. அப்ப ஒரு சில நேரத்துல வந்து புள்ளி புள்ளி நோய், அதாவது வேற வேற பூச்சிகள் எல்லாம் வந்து வெள்ள வண்டுகளா வரும். இதுக்கு என்ன பயன்படணும்னா, நம்மளுடைய ரேபிட்டோட நம்ம பிரேமேக்ஸ் கலந்து நம்ம ரெகுலரா டிபெண்டோட எப்பயே எந்த ஒரு மருந்து அடிச்சாலும், நம்ம டிபெண்ட் அடிச்சாலும் சரி, எந்த இது அடிச்சாலும் சரி, நம்ம பிரேமேக்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தணும். பிரேமேக்ஸ் பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து முழுமையான அந்த சத்துக்கள் முழுமையா வந்து அந்த உணவு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் அந்த வேலையை நம்ம செய்யறது. அது ஒவ்வொரு இதுலயுமே அப்படிதான். அப்ப இப்படி பண்றதுனால நமக்கு ஒரு ஒரு சிப்பத்துக்கு நம்ம 8 சிப்பம் வெங்காயம் கேரண்டி எடுக்கலாம். இந்த ரிசல்ட் நம்ம கண்டிப்பா ரிசல்ட்டா இருக்கு. இப்ப இந்த விஷயம் ஒரு சிப்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 8 சிப்பம் வெங்காயம் எடுக்கிறதுக்கு வந்து இது அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்குது.
அப்போ ஒரு விவசாயி எவ்வளவு உரம் இடணும் அப்படின்னா, இப்ப 20 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு செடிய ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றப்ப, அப்ப வந்து 20 13 அப்படின்ற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த காம்போசிஷன்ல ஒரு 1.5 மூடை ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுக்கணும், ஆரம்பத்துல கொடுக்கணும். யூரியா ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், ஏன்னா கொஞ்சம் தலைச்சத்து கிழிச்சு அந்த இலைகள் வந்து பசுமையா கிடைக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு நம்ம ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு வெளியிருந்து வாங்கக்கூடிய உரத்தை சொல்றோம். ஏன்னா நம்ம உரம் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. அது போக வெளியிருந்து என்ன உரம் கொடுத்தா நம்ம அவங்க சிஎம்எஸ், கால்சியம் சல்பேட்டு இதெல்லாம் வந்து 17 அது ஒரு 20 கிலோ, ஒரு 50 கிலோ கொடுக்கணும். கால்சியம் நைட்ரேட் ஒரு 20 ரூபா, இது எதுக்கு திரண்டு கிடைக்கிறதுக்காக. பொட்டாஸ்ன்றது கலர் கிடைச்சு ஒரு பினிஷிங்காக கடைசி பைனலா ஒரு 50 கிலோ அந்த நிலத்துல கொடுக்குறப்ப, அதிகமான செவல் காடா இருந்தா ஒரு 50 கிலோவுக்கு மேல தேவையில்லை, சாதாரண கரிசல் காடா இருந்தா அந்த இதுக்கு தேவை. இப்போ புது புது வண்டலா இருந்தா நம்ம பொட்டாசு கொடுத்து அந்த செடியை பினிஷிங்கா எடுக்கலாம். இப்படி பண்றப்ப கண்டிப்பா ரிசல்ட் நம்ம கிட்ட 100% கேரண்டியா இருக்கு. ஏன்னா ஒரு வெங்காயம் தானே அப்படின்னா ஒரு விவசாயத்துல எவ்வளவு தூரம் அதை சரியா பயன்படுத்துறாங்களோ அவ்வளவு ரிசல்ட். இதுல நம்ம ஹரித சஞ்சீவனி பயன்படுத்துறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு, தேவையில்லாத நோய்கள் வராத அளவுக்கு வந்துடும். இப்ப திருகல் நோய் வருது அப்படின்னா அடிக்காம இருந்தாதான் திருகல் நோய் வரும். நம்ம ஆரம்பத்தில் அந்த நம்ம 30 37 நாள்ல நம்ம டிபெண்ட் அடிச்சு விட்டுட்டு அடுத்து நம்ம ஹரித செஞ்சு பிரேமேக்ஸ் ரேபிட் கலந்து அடிக்கிறப்ப இந்த நோய் வராது. நோய் வராம இருக்கிறதா நல்லது. வந்த பிறகு நம்ம மருந்தை வாங்கி அடிக்கிறதுக்கு காட்டிலும் நம்ம ஆர்சியமா கூடிய தாரக மந்திரமே அதுதான். நம்ம நீட்டு சாச்சா இருந்தா என்ன, நோய்க்காக மருந்து இல்லை, நோயை வரவிடாம தடுக்கிறதுக்கு. இப்ப ஆரம்பத்துல இந்தந்த ஸ்டேஜ்ல இந்த பிரச்சனை வரும்னு விவசாயிகளுக்கு தெரிஞ்சு பண்ணுறப்ப கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. அப்ப ஒரு செடியில என்ன பற்றாக்குறை இருக்கு, ஒரு செடியில வந்து சிங்க் கால்சியம் நைட்ரேட் கிடைக்கல அப்படின்னா அந்த செடி காமிச்சு கொடுக்கும். அப்ப நம்ம அந்த கால்சியம் நைட்ரேட் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டா போகும். அப்ப நம்ம ஹரித சஞ்சீவனியை பயன்படுத்துறப்ப அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கால்சியம் நைட்ரேட்டா இருக்கட்டும், சிங்கா இருக்கட்டும், போரானா இருக்கட்டும், அது தேவையான சத்துக்களை அதை எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு தேவையில்லை. தேவையில்லைன்றப்ப பிரச்சனை இல்லை. அந்த மண்ணுல எக்ஸ்ட்ரா போசாக்கு வேணும்ன்றப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வெளியிருந்து வாங்கி இது யூஸ் பண்றோம். அதனாலதான் இப்ப நிறைய விவசாயிகள் தேவையில்லாம மருந்து அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு இந்த மருந்து தான் அந்த செடிக்கு உணவு நினைக்கிறாங்க. மருந்து செடிக்கு உணவு கிடையாது. மருந்து வந்து அந்த பூச்சியை விரட்டுற ஒரு இதுவோ ஒழிஞ்சு மருந்து வந்து செடிக்கு உணவு கிடையாது. முழுக்க முழுக்க பூச்சி விரட்டி மட்டும்தான். ஆனா நம்ம கொடுக்குற உரம் ஹரித சஞ்சீவனி அந்த செடிக்கு உணவாகவும், இப்ப உதாரணத்துக்கு டிபெண்டா பயன்படுத்தணும்னா அது மருந்தாகவும் பயன்படுது, அது பாஸ்போலிக் ஆசிட் இருக்கிறதுனால அதுக்கு என்பிகாவாகவும் பயன்படுது. அப்ப ரெண்டு எல்லாமே வந்து ரெண்டு விதத்துல நமது ஆர்சியம் ஹரித சஞ்சீவனி எல்லாமே பயன்படுறதுனால அந்த விவசாயிக்கு ரிசல்ட் ஓரியன்டா எல்லாமே இருக்கு. இதை வந்து நம்ம புரிய வைக்கிறது கண்டிப்பான முறையில ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய குரூப்ல, நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ல முக்கியமான ஆட்களை எடுத்து அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து இதை நடைமுறைப்படுத்தினா மட்டும் அவங்க தோட்டத்துல போட வச்சோ, இல்ல நம்ம நண்பர்களுடைய முக்கியமான நண்பர்களுடைய தோட்டத்துல இதை முறைப்படி நம்ம பயிரிட்டு ஒரு ஏக்கர் நம்ம இது வரைக்கும் ரிசல்ட், இப்ப தேனி இந்த பக்கம் எல்லாம் வந்து ரிசல்ட் இருக்கிறதுனால நாங்க கொண்டு போய் காமிச்சிடறோம். ஏன்னா ஆரம்பத்துல நாங்க வந்து ரிசல்ட் கொடுக்க முடியல. இப்ப சந்திர சார் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து கறி செஞ்சுலயே மட்டும் ஒரு 100 பாக்கெட் 150 பாக்கெட்டுக்கு மேல வாங்கியிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு முறை 160 பாக்கெட்டுக்கு மேல வீட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. இது காரணம் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு நாங்க கொடுத்து 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 பயன்படுத்தி அவங்க தோட்டத்துல எந்த ஒரு விவசாயம் நடந்தாலும் இதைத்தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்குது, இப்ப என்னதான் அவன் ஆர்சிஎம் மெம்பரா இருந்தாலும் ஆர்சிஎம் இதுல வருமானமே வந்தாலும் 1800 ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரால் வாங்க முடியற அளவுக்கு கிடையாது. ஏன்னா 900 BV தான் இருக்கு. ஆனா அதுல இருக்க ரிசல்ட் தான் அவருக்கு மிகப்பெரிய லெவல்ல அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு ஒவ்வொரு பயிருக்கும் அவர்களுக்கு 50 ஏக்கர் வச்சிருக்காங்க. எல்லா விவசாயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. தென்னைக்கு பயன்படுத்திருக்காங்க, பப்பாளிக்கு பயன்படுத்திருக்காங்க, தக்காளிக்கு பயன்படுத்திருக்காங்க. ஏன் தக்காளிக்கு எல்லாம் பக்கா ரிசல்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு விவசாயம் இந்த மாதிரி நம்ம விவசாயிகிட்ட வந்து நம்ம வந்து விவசாயாவே இருக்க தேவையில்ல. விவசாயிகிட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன புரிதல் இல்லை, அவங்களோட புரிதலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், ஃபீல்டு ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த விஷயத்த சரியான முறையில இது பண்ண முடியும். ஃபீல்டு ஒர்க் பண்ணலன்னா அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆர்சிஎம் ஹரித சஞ்சீவனி மிகப்பெரிய லெவல்ல போய்க்கிருக்கு. ஏன்னா நம்ம எஃப்எம்சிசி கண்டிப்பா ஆர்சிஎம்ல பெரிய லெவல்ல இருக்கலாம். ஆனா ஆர்சிஎம் ஹரித சஞ்சீவனில நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே 5000 BV இருக்கு.
நீங்க ஒரு ஒன்று 1 லட்சம் ரூபா டேனவர், 10 செட்டு ஹரிசஞ்சீவனி போக்கஸ் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு ரூபா, கிட்டத்தட்ட 100 செட்டு ஹரிசஞ்சீவனி போக்கஸ் பண்றப்ப உங்களுக்கு 1 லட்சம் ரூபா இன்கம் மேல நமக்கு வருமானம் வர்றதுக்கு ஹரிசஞ்சீவனி மிகப்பெரிய ரிசல்ட். இதை ஒரு ரிஸ்காவே நம்ம எடுக்கலாம். ஏன்னா நமக்கு ட்ரெயினர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதை நம்ம புரியுற தன்மையில நம்ம இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது கூட காது கொடுத்து இல்லை. அவன் கேட்காம யாராவது ஒரு விவசாயி வந்து திடீர்னு கருத செஞ்சவனி உங்கள்ட்ட இருக்காம இது எப்படின்னு கேட்கிறப்ப அப்பதான் போய் ஒரு லீடரவோ யாரோ போன போட்டு சார் எனக்கு சொல்லுங்க சார் இது எப்படி. ஏன்னா நம்ம கொஞ்சமாவது அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு அதுல என்னென்ன அடிப்படை விதிகள் இருக்கு, அது எப்படி பயன்படுத்தணும், கருத செஞ்சவனி என்ன என்ன டிபெண்டா என்ன, ஃப்ரூட்ஸ் ஸ்பெஷல் எதுக்கு பயன்படுத்தணும், சாயல்கள் எதுக்கு பயன்படுத்தணும், இந்த விஷயங்களை நம்ம தெரியாம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம ஹரித சஞ்சீவனி பெருசா வரணும்னா அடுத்து வரக்கூடிய ஹரித சஞ்சீவனி மீட்டிங்கை உங்களுக்கு சரியான முறையில ரெடி பண்ணுவோம். ஏன்னா அதுக்கான திட்டம்லாம் அமைச்சுட்டோம். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா நடத்தணும் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க நம்ம கேட்கிற விஷயம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம நடந்துக்கிற விஷயம், ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு பொருட்டாவே யோசிக்காதனாலதான் கடைசி நேரத்துல பிசினஸ் வருது. எங்க இருந்து வருது ஹரித சஞ்சீவனி பண்றப்ப மொத்தமா வரும் பிசினஸ். இது வந்து பெரிய லெவல் உண்மை. இன்னைக்கு ஹரித சஞ்சீவனில ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு மல்லிகைப்பூ. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து நம்ம புவனேஸ்வர் சார் ஏரியாவில் நிறைய பேத்துக்கு மல்லிகைப்பூவே வரல. என்ன அப்படின்ற பணிக்கு வந்து லாக் ஆகுது. அப்ப நம்ம ஹரித சஞ்சீவனி கொடுத்த மல்லிகைப்பூ எப்படி ரிசல்ட் ஆகுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மல்லிகைப்பூவுக்கு குருத்து புழுன்னு சொல்லி ஒரு புழு வரும், மொட்டு புழுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா எப்பயுமே வரும். மல்லிகைப்பூவுக்கு எப்ப வேணுமாலும் வரும். இப்ப மல்லிகைப்பூ எப்ப பூக்கும்னா எப்பயுமே பூக்கும். இந்த மார்கழி மாசங்கள்ல கொஞ்சம் பூக்காது. ஆனா அந்த நோய் புழு வர்றது எப்பயுமே புழு வந்துக்கே இருக்கும். அந்த புழுவை வந்து அழிக்கலைன்னா விவசாயிகள் வந்து மைனஸ் ஆகிக்கே இருப்பாங்க. அப்ப அந்த புழுவை அடிக்கிறதுக்காக மருந்து அடிச்சே தான் ஆகணும். இந்த மருந்தை தொடர்ந்து அடிக்கிறப்ப அந்த செடியோட தன்மை இழந்து செடி வந்து ஒரு மாதிரி வறண்டு போய் காணப்படும். அப்ப அதனால பிரச்சனை வரும். அப்ப இவங்க அடிக்க விவசாயம் நினைக்கிறாங்க 1000-500 ரூபாய்க்கு கொடுத்து மருந்து அடிக்கிறாங்கன்னா எதுக்கு அடிக்கிறாங்க? அந்த பூச்சியை விரட்டுறதுக்கு தான் அடிக்கிறாங்களே ஒழிஞ்சு, அந்த பூச்சியை கொள்றதுக்கு தான் அடிக்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த செடிக்கு சத்து கொடுக்கல. ஆனா நாங்க என்ன செஞ்சோம், நம்ம ஃப்ரூட் ஸ்பெஷல 1-2 கிராம், மோனோ குட்டைப்பாசு 1-2 கிராம், M45 1-2 கிராம், வேப்பண்ணை 1-5 கிராம், நம்மளுடைய பிரேமேக்ஸ் 1 கிராம், ரேபட்டி 2 கிராம், இதெல்லாம் கலந்து மொத்தமா அந்த செடி மேல அடிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த செடிக்குள்ள இருக்கிற பூச்சிகள் உடனே வெளியே போயிருது, அந்த செடிக்குள்ள இருக்கிற வண்டுகள் வெளியே போயிருது, அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் உள்ள போயிருது. எங்க இருந்து? புரு ஸ்பெஷல் கொடுக்கறதுனால. இப்ப புரு ஸ்பெஷல் கொடுக்கறதுனால அந்த செத்து முழுமையா போறதுனால அந்த பூ வந்து நல்ல நீளமாகவும் காம்பு நீளமாகவும் உங்களுக்கு உடனே வளர்ச்சியும் கொடுக்குது. ஏன்னா சத்து கிடைக்கிறதுல விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா பூச்சி மருந்தை முதல் நாள் அடிப்பாங்க. ஏன்னா பூச்சி மருந்தோட வளர்ச்சி ஊக்கி அடிக்க முடியாது. அதனால நாங்க 2-3 நாள் கழிச்சு வந்து வளர்ச்சி ஊக்கி அடிப்பாங்க. ஆனா அதனால நாங்க 2-3 நாள் கழிச்சு அந்த 3 நாள்க்குள்ள பயிரை காலி விட்டுருவோம். இப்ப மறுபடியும் மருந்து அடிக்கிறப்ப அது அப்படியே தான் இருக்கு. இது மருந்தோட நம்ம புரூட் ஸ்பெஷல் சேர்ந்து அடிக்கிறதப்ப முழுமையா அந்த பூச்சியும் வெளியே போயிருது, நம்ம சத்து அந்த பூவுக்கு கிடைக்குது, முழுமையான பயிர் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிச்சு ரிசல்ட் வந்துருது, விவசாயி ரிசல்ட் அடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மல்லிகைப்பூ 3000-4000. அப்ப அந்த விவசாயிகள் வந்து உடனே வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எந்த விவசாயிகிட்ட என்ன பொருளை கொடுக்கணும்ன்ற வந்து விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல செயல்பட்டா மட்டும்தான் கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல வர முடியும். நமக்கு வந்து முத வந்து பிசினஸ் பண்றோமோ இல்லையோ அதை பத்தின ஒரு கருத்துரை, அதை பத்தின அது ஒரு தெளிவு இருந்தா மட்டும்தான் அந்த தொழில நம்ம சீனியரா மாற முடியும். நம்ம எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா ஒரு விஷயம் ஆகாது. ஏன்னா நம்ம இந்தியாவின் பிரதமர் யாரு அப்படின்னா நமக்கு தெரிய வேணாம், எனக்கு அவசியம் இல்லை, பிரதமர் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சண்டைக்காரரு அப்படி கூட இருக்கலாம். நம்ம மகன் கேட்கிறப்ப அப்பா இந்தியாவின் பிரதமர் யாரு பண்றப்ப எனக்கு தெரியலன்னு பதில் சொன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிடையாது, ஜீரோ. ஏன்னா மகனுக்கு நம்ம ஹீரோவா இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம அப்ப சொல்றப்ப அந்த பிரதமர் பேரை கரெக்டா சொல்லலைன்னா அந்த இடத்துல மைனஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தேவையில்லைன்னா கூட அந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறதுதான் பெட்ரு. கண்டிப்பா நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கீங்க. நாட்டோடைய வளமே வந்து விவசாயத்துலதான் இருக்கு. விவசாயம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, வாழ்க்கை நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது விவசாயம் தான். இன்னைக்கு விவசாயத்துல மிகப்பெரிய சக்தி இருக்குன்னா அது ஹரித சஞ்சீவனி மிகப்பெரிய படைப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அனைத்து உள்ளங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய செஷனை இப்பயோட முடிக்கலாம். வாழ்த்துக்கள் சார், நன்றி.